பகுதி 3 அத்தியாயம் 1. அவன் எங்கே இருந்தான் என்பது அவனுக்கு தெரியாது. அன்பு மந்திரி சபையின் அடித்தளத்திலே தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். நிச்சயமாக தெரிந்து கொள்ள வழியே இல்லை. கூரை உயரத்திலிருந்து ஜன்னல் இல்லை. பீங்கான் சுவர்கள் 4 பக்கமும் பழப்பழத்தன. விளக்குகளின் வெளிச்சம் உள்ளே வீசியது. காற்றடிக்கும் இயந்திரங்களின் சப்தம் முணுமுணுவென்று ஓயாமல் கேட்டது. ஒருவித பலகைகள் சுவர்களை ஒட்டி 4 பக்கங்களும் போடப்பட்டிருந்தன. கதவு அறையின் ஓரத்தில் இருந்தது. கதவுக்கு எதிர்த்த பக்கம் கக்கூஸ் பானை வைத்திருந்தது. அதற்கு மூடி இல்லை. 4 டெலிஸ்கிரீன்கள் 4 சுவர்களிலும் இருந்தன. அவன் வயிற்றில் இடைவிடாத ஒரு வலி இருந்தது. வண்டியில் போட்டுக்கொண்டு வந்த முதலே அவன் வயிற்றில் அந்த வலி இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு பசியும் இருந்தது. அது நல்ல பசி அல்ல, ஆளையே தின்றுவிடும் பசி. அவன் சாப்பிட்டு 24 மணி நேரம் ஆகியிருக்கும், அல்லது 36 மணி நேரம் இருக்கலாம். காலையில் அவனை கைது செய்தார்களா அல்லது மாலையில் அவனை கைது செய்தார்களா என்பது அவனுக்கு இன்னமும் தெரியாது. ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு யாரும் அவனுக்கு உணவு அளிக்கவில்லை. அவன் குறுவலான பலகையில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். உடலுக்குள் பசி தோன்றி அதிகரித்துக் கொண்டிருந்தது. அவனால் அதை அடக்க முடியவில்லை. ஒரு துண்டு ரொட்டி கிடைத்தால் போதும், அதுதான் வேண்டும் அவனுக்கு. தன் மேல் சட்டை பைகளிலே ரொட்டி துணுக்குகள் சில கிடந்தது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. ஒரு பெரிய துண்டே இருந்தாலும் இருக்கலாம், இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்கிற ஆசை மேலிட்டது. அதுதான் வென்றது. ஒரு கையை தன் சட்டை பைக்குள் விட்டான். டெலிஸ்கிரீனிலிருந்து குரல் கூவியது. ஸ்மித், 6079 ஸ்மித் W. சிறைக்குள் சட்டை பைக்குள் கை போடக்கூடாது, எடு கையை. அவன் மீண்டும் கையை காலை அசைக்காமல் பழைய நிலைக்கு வந்தான். கைகளை மடக்கி முழங்கால்கள் மேல் வைத்துக் கொண்டான். இங்கு வந்து சேரும் முன் அவனை ஒரு பொது அறையில் போட்டு பூட்டி வைத்தார்கள். அங்கேயும் அவன் எவ்வளவு நேரம் இருந்தான் என்பது அவனுக்கு தெரியாது. சில மணி நேரமாவது இருந்திருப்பான். பகல் வெளிச்சமோ கடிகாரமோ இல்லாத சமயத்தில் நேரத்தை எப்படி கணித்து அறிந்து கொள்வது? சப்தமும் நாற்றமும் நிறைந்து இடம் அது. அந்த அறையை விட மிக அசுத்தமாகவும் நாற்றமாகவும் இருந்தது. பொதுவாக அநேக சாதாரண குற்றவாளிகள். அழுக்கும் அசுத்தமும் படிந்த உடல்களின் நெருக்கத்திலே அவன் சுவர் ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தான். பயமும் வலியும் அதிகமாக இருந்ததால் சுற்றுப்புறம் எதையும் லட்சியம் செய்யாமல் இருந்தான். கட்சி கைதிகள் நடந்து கொண்டது மற்றவர்கள் நடந்ததை விட எவ்வளவு மாறுபட்டிருந்தது என்று அவனால் கவனிக்காதிருக்க முடியவில்லை. கட்சி கைதிகள் ஒரு பீதியுடன் மௌனமாக நடந்து கொண்டார்கள். சாதாரண குற்றவாளிகள் யாரை பற்றியும் எதை பற்றியும் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. வாயில் வந்தபடியெல்லாம் காவலாளிகளை திட்டினார்கள். தங்களுக்குள்ளும் பிறருடனும் சண்டை போட்டார்கள். தரையில் இழிவான வார்த்தைகளை எழுதி ஆனந்தித்தார்கள். திருட்டுத்தனமாக தேவையான உணவை வாங்கி வைத்துக் கொண்டு தின்றார்கள். டெலிஸ்கிரீன் கொடுத்த உத்தரவுகளை லட்சியம் செய்யாமல் சில சமயம் கேலியும் செய்தார்கள். சில சமயம் அவர்களில் சிலர் தங்கள் காவலாளிகளுடன் சிநேகமாக இருப்பது போல் இருந்தது. செல்ல பெயர் வைத்து அவர்களை அழைத்தார்கள். வெளியோட்டை வழியாக வருகிறவர்கள் போகிறவர்களை கூப்பிட்டு சிகரெட்டுகள் கேட்டார்கள். காவலாளிகளும் சாதாரண குற்றவாளிகளை அதிகமாக கெடுபிடி பண்ணாமல் இருந்தார்கள். சில சமயம் முரட்டுத்தனமாக நடத்தினார்களே தவிர அனாவசியமாக துன்பம் தரும்படி நடத்தவில்லை. அடிமை வேலை பண்ணைகள் பற்றி சிறையில் பேச்சு ஏராளமாக இருந்தது. அநேகமாக எல்லா குற்றவாளிகளுமே அங்கே போய் சேர வேண்டியவர்கள்தான். அடிமை பண்ணைகளில் செல்வாக்குள்ளவர்கள் கடினமான வேலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று தெரிந்தவர்கள் சொன்னார்கள். லஞ்சம், கள்ள மார்க்கெட்டு எல்லாம் அங்கும் ஓரளவு ஆட்சி செலுத்தின. ஆணுக்கு ஆண் காதல், பெண் வியாபாரம், உருளைக்கிழங்கிலிருந்து மது எல்லாம் கிடைக்கும். நம்பகமான வேலைகளை பார்த்தவர்கள் சாதாரண குற்றவாளிகளே. கொலைகாரர்கள், கோஷ்டி கொள்ளைக்காரர்கள் முதலியவர்களை சிறைச்சாலையின் மேன்மக்களாக மதித்து நடத்தினார்கள். அரசியல் கைதிகள் தான் கஷ்டமான, கீழ்த்தரமான, அருவறுப்பான வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும். நாள்தோறும் ஏராளமான கைதிகள் வந்து கொண்டிருந்தனர். மருந்து வியாபாரிகள், கருப்பு மார்க்கெட்காரர்கள், குடிகாரர்கள், விபச்சாரிகள் எல்லோரும் வந்தார்கள். சில குடிகாரர்களை அடக்க மற்ற கைதிகளும் காவலாளிகளும் ஒத்துழைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு ராட்சச உருவமுள்ள 60 வயதான பெண்ணை தூக்கி கொண்டு வந்து வின்ஸ்டன் மடியில் போட்டார்கள். தொடை எலும்பு முறிந்துவிடும் மாதிரி வலித்தது அவனுக்கு. 4 காவலாளிகள் வேண்டியதாக இருந்தது அவளை சமாளிக்க. அயோக்கிய காலிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த கிழவி தான் வின்ஸ்டன் மடியில் கிடப்பதை உணர்ந்து எழுந்து பக்கத்தில் உட்கார்ந்தாள். மன்னிக்க வேண்டும் நண்பரே என்றாள் அவள். ஒரு கையால் தான் தொங்கிய ஸ்தனத்தை வருடிவிட்டு கொண்டே, நானாக உட்கார மாட்டேன்,
அந்த காலிகள் இப்படி செய்து விட்டனர். என்னை போன்ற சீமாட்டியை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லையே. ஒரு தரம் உறக்கு ஏப்பமிட்டாள். பிறகு, என்னை மன்னித்துவிடு, எனக்கு உடம்பு சரியாக இல்லை என்றாள். முன்னால் குனிந்து அறையில் வாந்தி எடுத்தாள். இப்போது தேவலை என்று சொல்லிவிட்டு பின்னால் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். வாந்தி எடுக்க வந்தால் வாந்தியிடு என்றுதான் நான் சொல்வேன். திரும்பி வின்ஸ்டனை பார்த்தாள். அவளுக்கு அவனை பிடித்திருந்தது. அவன் தோள் மேல் தடித்து கையொன்றை போட்டு அணைத்துக் கொண்டாள். பீரும் வாயில் எடுத்த நாற்றமும் அவள் முகத்தில் குப்பென்று அடித்தன. உன் பெயர் என்ன கண்ணே? ஸ்மித். என் பெயரும் அதுதான். விசித்திரம்தான். நான் உன் தாயாக இருக்கலாம் என்றாள் அவள். இருக்கலாம் என்றுதான் இனி நான் வின்ஸ்டன். உடம்பு வயது இரண்டை பொறுத்தவரையில் அவள் தன் தாயாராக இருப்பது சாத்தியம்தான். 20 வருடங்கள் அடிமை பண்ணையில் இருந்தால் முகம் மாறாது என்று யார் நிச்சயமாக சொல்ல முடியும்? வேறு யாரும் அவளிடம் பேசவில்லை. சாதாரண குற்றவாளிகள் அரசியல் கைதிகளோடு பழகுவதில்லை. வேண்டுமென்றே பழகாதிருந்தார்கள், ஒதுங்கியிருந்தார்கள். அலட்சியத்தோடு அரசியல் என்றார்கள் அவர்கள். யாருடனும் பேச அரசியல் கைதிகளுக்கு சுலபத்தில் தைரியம் வராது. ஒரே ஒரு சமயம்தான் 2 அரசியல் கைதிகள், இருவரும் பெண்கள், குசுகுசு என்று 101 என்று சொல்லிக் கொண்டதை வின்ஸ்டன் கவனித்தான். அதன் அர்த்தம் வின்ஸ்டனுக்கு புரியவில்லை. 2-3 மணி நேரத்துக்கு முன்தான் அவன் இங்கு கொண்டு வந்தார்களோ? அவன் வயிற்றில் வலியும் பசியும் அகலாது நின்றுவிட்ட மாதிரி இருந்தது. சில சமயம் அதிகரித்தது, சில சமயம் குறைந்தது. ஆனால் முழுவதும் அகலத்தான் மறுத்தது. வலியை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டு உணவு என்கிற ஞாபகத்தை மறக்க முயன்றான் அவன். கொஞ்சம் குறைவாக வலி இருக்கும் போது போலீஸ் தன்னை அடிப்பது போலவும் தன் எலும்புகள் நொறுங்குவது போலவும் கற்பனை செய்து கொண்டு அவஸ்தைப்படுவான். கற்பனையாது, அது உண்மை போலவே இருந்தது. தரையில் ரத்தம் பெருக விழுந்து புரழுவதை இன்னி பார்த்தான். தடிகளும் போலீஸ்காரர்களின் பூட்ஸுகளும் மேலே வந்து விழுவது போல இருந்தது. பற்களில் பல உடைந்தும் விட்டன. கதறிக்கொண்டிருந்தான் அவன். ஜூலியாவை பற்றி அவன் மனதில் எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அவளை பற்றி என்ன மனமே இல்லை. அவளை அவன் காதலித்தான். ஆகவே அவன் அவளை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அவள் என்ன ஆனாள் என்று அவன் எண்ணி பார்க்க கூட இல்லை. அடிக்கடி அவன் ஓபரையனை பற்றி எண்ணி பார்த்தான். ஓபரையனை பற்றி எண்ணுவதில் நம்பிக்கை பிறந்தது. ஓபரையனுக்கு தன் கதி தெரிந்திருக்கும். ஆனால் சகோதர சேனை அங்கத்தினர்கள் யாரையும் காப்பாற்ற முன்வராதென்று ஓபரையன் சொன்னது ஞாபகம் வந்தது அவனுக்கு. வேறு ஒன்றும் முடியாவிட்டாலும் சகோதர சேனை ஒரு சவரக்கத்தியையாவது அனுப்பும் கழுத்தை அறுத்து கொள்ள. தற்கொலை செய்து கொள்ள 5 வினாடிகள் கிடைக்காதா? கத்தியின் குளிர்ந்த கூரான ஓரம் அவன் கழுத்தில் பாய்வது போல் அவன் உணர்ந்தான். கழுத்தை அறுத்து கொள்ள கத்தி கிடைத்தாலும் உபயோகிக்க தனக்கு தைரியம் வருமா என்பது பற்றிய சந்தேகம் அவனுக்கு. வினாடிக்கு வினாடி உயிர் வாழ்ந்து காலம் தள்ளுவதுதான் சரியானது. இன்னும் ஒரு 5 நிமிடம் அதிகமாக வாழ முடியுமானால் வாழ்ந்து விடுவதுதான் புத்திசாலித்தனமான காரியம் என்று அவனுக்கு தோன்றியது. சித்திரவதைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் என்று தெரிந்தாலும் கூட அந்த 10 நிமிடங்களையும் வாழ்ந்து பார்த்து விடுவதே நல்லதென்று எண்ணினான் அவன். சில சமயம் பீங்கான் பலகைகள் அந்த அறையில் எத்தனை இருந்தன என்று எண்ணி பார்த்தான். சுலபமாக செய்ய வேண்டிய விஷயம்தான். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்தில் கணக்கு பிசகிவிட்டது. எங்கிருக்கிறோம், என்ன நேரமாகிறது என்பதுதான் தெரியவில்லை. விடாமல் எரிந்து கொண்டிருந்த விளக்கொளியில் நேரத்தை எப்படியும் நிர்ணயிக்க முடியவில்லை. ஒளி நிறைந்த பிரதேசம்தான் அது. விளக்குகள் இந்நேரத்திலும் அங்கு அணைக்கப்படுவதில்லை. இருட்டற்ற பிரதேசம் என்று அவன் சொன்னபோது ஓபரையனதை புரிந்து கொண்ட மாதிரி தோன்றியது. இதனால்தானோ அன்பு மந்திரி சபை காரியாலயத்தில் ஜன்னல்களே கிடையாது. அவன் அடைக்கப்பட்டிருந்த அறை கட்டிடத்தின் மத்தியில் இருந்ததா, ஓரத்தில் இருந்ததா, அது பூமிக்கு கீழே இருந்ததா, மேலே இருந்ததா தெரியாது. கற்பனை இங்கு பயன்படாது. அறிந்து கொள்ள வழி வேறு ஒன்றும் இல்லை. வெளியே டக் டக் என்று பூட் சப்தம் கேட்டது. இரும்பு கதவு கிளாங் என்று சத்தத்தோடு திறக்கப்பட்டது. ஒரு வாலிப அதிகாரி பளபளக்கும் தோல்வார்களுடன் பொம்மை முகம் போல பாவம் எதுவும் காட்டாமல் உள்ளே வந்தான். கொண்டு வந்த கைதியை உள்ளே தள்ள சொல்லி உத்தரவிட்டான். கவி ஆம்பிள் ஃபுட் தடுமாறிக்கொண்டே உள்ளே வந்தான். கதவு சாத்தப்பட்டது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிச்சயமில்லாமல் ஒரு விதமாக தள்ளாடி கொண்டு சாய்ந்தான் ஆம்பிள் ஃபுட். வேறு ஏதோ கதவு இருக்கிறது, அது வழியாக வெளியேறலாம் என்று எண்ணிய மாதிரி அரைநெடுகு நடந்தான். வின்ஸ்டன் அங்கிருப்பதை அவன் இன்னும் கவனிக்கவில்லை. அவன் காலில் செருப்பில்லை. கால் உரையிலிருந்து ஓட்டைகள் வழியாக அவன் விரல்கள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. அவன் சவரம் செய்து கொண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. ஏதோ சோமாரி போல காட்சியளித்தான் அவன்.
வின்ஸ்டன் தன் சோம்பலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். ஆம்பிள் போர்த்திடம் அவன் பேசியே ஆக வேண்டும். டெலிஸ்கிரீன்களிலிருந்து உத்தரவு வந்தாலும் மீறி பேசியே ஆக வேண்டும். ஆம்பிள் போர்த் தான் ஒருவேளை தனக்கான சவரக்கத்தியை கொண்டு வந்தவனோ என்னவோ. ஆம்பிள் போர்த்? டெலிஸ்கிரீன் கூச்சலிடத் தொடங்கவில்லை. ஆம்பிள் போர்த் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். மெதுவாக அவன் கண்கள் வின்ஸ்டன் பக்கம் திரும்பின. ஹா ஸ்மித், நீ கூடவா இங்கே? எதற்கு நீ? வின்ஸ்டன் கேட்டான். அவன் வின்ஸ்டனுக்கு எதிரில் பலகையில் உட்கார்ந்தான். உண்மையில் ஒரே ஒரு குற்றம்தான், ஆம்பிள் போர்த் கூறினான். அதை நீயா செய்தாய்? அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் அவன். இதையோ ஞாபகப்படுத்திக் கொள்ள அவன் விரும்பியது போல இருந்தது. இதெல்லாம் நடக்கின்றன என்றான் அவன். ஒரே ஒரு சிறு சம்பவம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றுதான், அதுவும் குற்றமா என்று நிச்சயமாகவே எனக்கு தெரியாது. கிப்ளிங்கின் கவிதைகள் நூல் ஒன்று தயார் செய்து கொண்டிருந்தோம். ஒரு வரியின் கடைசியில் வந்த கடவுளே என்கிற வார்த்தையை அப்படியே விட்டுவிட்டேன். அதை விடாமல் என்ன செய்வது என்று கூவினான் அவன். அந்த வரியை மாற்றவே முடியாது. மாற்ற முடியுமா என்று பல நாள் மண்டை உடைத்துக் கொண்டேன். மாற்ற இயலவில்லை. அவன் முகபாவம் மாறியது. அவன் மன வருத்தம் மாறியது. ஒரு நிமிடம் ஏதோ ஒரு திருப்தியை பிரதிபலிப்பது போல இருந்தது. ஒரு அறிவு வேகம், ஒரு திருப்திகரமான கலை உணர்ச்சி, உபயோகமற்ற ஒரு உண்மையை கண்டுகொண்ட ஒரு பண்டிதனின் பரவசம் அவன் முகத்தில் பிரதிபலித்தது. உனக்கு தெரியுமா, ஆங்கில கவிதையின் சரித்திரமே மிகவும் குறுகியதாக இருப்பதற்கு காரணம் தெரியுமா? ஆங்கில மொழியில் முடிவு மூனைகள் மிகவும் குறைவு, தெரியுமோ என்றான் அவன். தெரியாது. வின்ஸ்டனுக்கு அது தெரியவே தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் அது அப்படியொன்று முக்கியமான விஷயமாக அவனுக்கு தோன்றவில்லை. இப்போது மணி என்ன, பகலா இரவா, தெரியுமா என்று கேட்டான் வின்ஸ்டன். ஆம்பிள் போர் திகைத்தவனாக அவனை பார்த்தான். அதை பற்றி நான் எண்ணி பார்க்கவே இல்லை. எங்காவது ஜன்னல் இருக்கும் என்று எண்ணியவன் போல நிமிர்ந்து பார்த்தான். இங்கே இரவுக்கும் பகலுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. எப்படி நேரத்தை கண்டுபிடிக்க இயலும்? சில நிமிடங்கள் இருவரும் எதையோ பற்றி பேசினார்கள். காரணமே இல்லாமல் திடீரென்று டெலிஸ்கிரீன் அவர்களை பார்த்து கத்தியது. ஆம்பிள் போர்த்தால் அந்த குறுகிய பலகையில் சௌகரியமாக உட்கார இயலவில்லை. வின்ஸ்டன் கைகளை மடக்கிக் கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அப்படி ஆம்பிள் போர்த்தால் உட்கார முடியவில்லை. பக்கத்துக்கு பக்கம் நகர்ந்து கொண்டு ஒரு ஒரு முழங்காலாக கைகளால் பிடித்து வருடிக்கொண்டு முன்னும் பின்னும் நகர்ந்து உட்கார்ந்தான். சும்மா இது என்று டெலிஸ்கிரீன் அவனை பார்த்து உத்தரவிட்டது. நேரம் சென்றது. எத்தனை நேரம்? 20 நிமிடம் இருக்குமா, 1 மணி இருக்குமா? சொல்ல முடியாது. வெளியே பூத் சப்தம் கேட்டது. வின்ஸ்டனின் குடலை புரட்டியது. 5 நிமிடங்களில் சீக்கிரமே, அதி சீக்கிரமே அவனுக்காக அந்த பூத்ஸுகள் சப்திக்கும். அவன் முறை வந்துவிடும். கதவு திறக்கப்பட்டது. வாலிபதிகாரி மீண்டும் அறைக்குள் வந்தான். ஆம்பிள் போர்த்தை சுட்டி காட்டினான் அவன். 101 நம்பர் அறை என்றான் அவன். காவலாளிகளுக்கு மத்தியில் தடுமாறிக்கொண்டே வெளியேறினான் ஆம்பிள் போர்த். அவன் முகத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. மற்றபடி எதையும் அவன் புரிந்து கொண்ட மாதிரி தெரியவில்லை. வெகு நேரம் ஆன மாதிரி இருந்தது. வின்ஸ்டனின் வயிற்றில் மீண்டும் வலிக்க தொடங்கிவிட்டது. அவன் மனம் தொங்கி போய் திரும்ப திரும்ப ஒரே பாதையில் சுற்றி சுற்றி வந்தது. ஒரே ஓட்டையில் விழும் குண்டுகள் போல திரும்ப திரும்ப அவன் ஒரே விஷயத்தை பற்றி சிந்தித்தான். வயிற்றில் வலி, ரொட்டி துண்டு, ரத்தம் சிந்தி கூச்சலிடுவது, ஓபிரையன், ஜூலியா, கத்தி. இந்த 6 சிந்தனைகளும் தான் அவன் மனதில் திரும்ப திரும்ப குழம்பின. வயிற்றில் மீண்டும் வலித்தது. மீண்டும் பூத் சப்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட்டதும் அறைக்குள் ஒரே வியர்வை நாற்றம் பரவியது. பார்சன்ஸ் வந்தான் அறைக்குள். காக்கி அரைக்கால் சட்டையும் ஒரு ஷர்ட்டும் அணிந்திருந்தான் அவன். இந்த தடவை வின்ஸ்டனுக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது. தன்னை மறந்துவிட்டு கூவினான். நீயா, நீயா இங்கே? அஸ்வாரஸ்யமான ஒரு பார்வை பார்த்தான் பார்சன்ஸ். வின்ஸ்டன் அங்கிருந்தது பற்றி அவனுக்கு ஆச்சரியம் எதுவும் தோன்றியதாக தெரியவில்லை. அவன் முகத்தில் ஒரே துயரம் தான் படர்ந்திருந்தது. குதித்து குதித்து கொண்டு சும்மா ஓரிடத்தில் இருக்க மாட்டாமல் அவன் குறுக்கும் நெருக்கும் நடந்தான். அவனுக்கு கால்கள் நடுங்கின. அவனால் அவற்றை நேராக வைத்துக் கொள்ள முடியவில்லை. கண்களை பறக்க விழித்து கொண்டே நடுதூரத்தில் எதையோ பார்ப்பவன் போல இருந்தான் அவன். எதற்காக நீ இங்கு வந்தாய்? சிந்தனை குற்றம்,
என்றான் பார்சன்ஸ். வாயில் எச்சு குமிழியிருப்பது தன் குற்றத்தை அவன் பூரணமாக ஒப்புக்கொண்டான் என்பதையும், அப்படிப்பட்ட குற்றத்தை தன்னால் செய்ய முடிந்ததே என்று ஆச்சரியப்பட்டவன் போலவும் இருந்தான் அவன். நம்பிக்கையற்ற ஒரு பயங்கரம் அவன் முகத்திலும் வார்த்தைகளிலும் தொனித்தன. வின்ஸ்டன் எதிரில் நின்று கொண்டு அவனை கெஞ்சுகிற குரலில் சொன்னான், என்னை சுட்டு கொன்று விடுவார்களா? எதுவும் தவறு செய்யாவிட்டால் தண்டிக்க மாட்டார்கள். நான் சிந்தித்தேனே தவிர எதுவும் செய்யவில்லை. சிந்தித்ததை பெரிய குற்றமாக எண்ணி என்னை சுட்டுவிட மாட்டார்கள் இல்லையா? நியாயமாக விசாரணை கூட செய்யாதிருப்பார்களா அவர்கள்? அதில் பிசகு எதுவும் இராது. என் வாழ்க்கை சரிதம் பூராவும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? நான் எப்படிப்பட்டவன் என்பது உனக்கும் தான் தெரியுமே. நான் கெட்டவனா? இல்லவே இல்லை. மூளை எனக்கு அதிகம் கிடையாதுதான். ஆனால் கட்சி வேலைகளை உற்சாகத்தோடு பார்ப்பேன். நான் கட்சிக்காக என்னால் முடிந்தவைகளையெல்லாம் பூரணமாக உழைத்தேன் இல்லையா? 5 வருடங்களுக்கு மேல் எனக்கு தண்டனை விதிக்க மாட்டார்கள் இல்லையா? அதிகமானால் 10 வருடங்கள் விதிப்பார்கள். அடிமை பண்ணையில் என்னை போன்றவன் மிகவும் உபயோகப்படலாம். ஒரு தரம் தவறாக சிந்தித்தேன் என்பதற்காக என்னை சுட்டுவிட மாட்டார்களே. நீ குற்றம் செய்தாயா? என்றான் வின்ஸ்டன். குற்றம் செய்யாமல் என்று கூறினான் பார்சன்ஸ். டெலிஸ்கிரீன் பக்கம் அடிமை பார்வை பார்த்து கொண்டு, தவறு செய்யாதவனை நிரபராதியை கட்சி கைது செய்யுமா என்ன? தவளை போன்று அவன் முகம் ஒரு நிமிட அமைதி பெற்றது. ஏதோ வரம் பெற்றுவிட்ட பக்திமானுடைய முகம் போல அவன் முகம் மாறியது. சிந்தனை குற்றம் என்பது பெரிய விஷயம் நண்பா, என்றான் நீதிமதிக்கும் ஆசிரியர் குரலில். அது ரகசியமாக பரவும். உனக்கு தெரியாமலேயே அது உன்னை தின்றுவிடும். அது என்னையும் பிறகு பிடித்து கொண்டது தெரியுமா? என் தூக்கத்தில் பிடித்து கொண்டது. ஆமா, உண்மைதான். நான் விழித்துக் கொண்டிருக்கும் போதே என் மனதில் கெடுதி எதுவும் இல்லை. இரவில் கனவில் பேசத் தொடங்கிவிட்டேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தன் குரலை தாழ்த்தினான். ரகசியமாக ஒரு கெட்ட வார்த்தை பேச விரும்புகிறவன் போல குசுகுசுவென்று கூறினான். முத்தண்ணா ஒழிகே என்று கனவில் கத்தினேன் நான். ஆமாம், நான் தான் அப்படி சொன்னது. திரும்ப திரும்ப அதை சொன்னேனான் நான். இன்னும் அதிகமாக என் குற்றம் விஸ்வரூபம் எடுக்கும் முன் என்னை அவர்கள் பிடித்து விட்டார்களே என்று எனக்கு சந்தோஷம்தான். என்னை விசாரிக்க வருபவர்களிடம் நான் என்ன சொல்லப் போகிறேன் தெரியுமோ? என் நன்றி உங்களுக்கு என்று சொல்வேன். இன்னும் முற்றுவிடும் முன் என்னிடமிருந்தே என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்வேன். யார் உன்னை காட்டி கொடுத்தது? என் சிறு பெண்தான், என்றான் பார்சன்ஸ் துயரம் ததும்பிய ஒரு பெருமையுடன். கதவிடுக்கில் அவள் கேட்டுக்கொண்டிருந்தாளாம். நான் சொன்னதை கேட்டு அதிகாரிகளிடம் மறுநாள் சொல்லிவிட்டாள். 7 வயது பெண்ணான அவள் கெட்டிக்காரிதான் இல்லையா? அவளை பற்றி எனக்கு கோபம் இல்லை. அவள் செய்தது பற்றி எனக்கு பெருமைதான். நல்ல வழியில் அவளை நான் வளர்த்திருக்கிறேன் என்பது பற்றி எனக்கு பெருமைதான். மீண்டும் 4 தடவை குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் பார்சன்ஸ். பல தடவைகள் அங்கிருந்த பானையை திரும்பி திரும்பி பார்த்தான். பிறகு திடீரென்று தன் அரைக்கால் சட்டையை அவிழ்த்து கொண்டான். என்னை மன்னித்துவிடு நண்பா, அடக்க முடியவில்லை. பெரிய தன் பின்பாகத்தை பானையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான். தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டான் வின்ஸ்டன். டெலிஸ்கிரீன் குரல் அலறிற்று. ஸ்மித், 6079 ஸ்மித் W, முகத்தை விட்டு கையை எடு. முகத்தை மூடக்கூடாது. கைகளை எடுத்தான் வின்ஸ்டன். பார்சன்ஸ் மலஜலம் கழித்த பிறகு அந்த அறை முழுவதும் வெகுநேரம் நாறிக்கொண்டிருந்தது. பார்சன்ஸையும் அழைத்து சென்று விட்டார்கள். வேறு பல கைதிகள் வந்து போனார்கள். ஒருத்தி 101 அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். 101 அறை என்று கேட்டவுடனேயே அவள் சுருங்கி பயந்ததை கவனித்தான் வின்ஸ்டன். நள்ளிரவோ அதிகாலை நேரமோ அவனுக்கு நிச்சயமாக தெரியாது. அறையில் ஆணும் பெண்ணுமாக 6 கைதிகள் இருந்தனர். எல்லோரும் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார்கள். வின்ஸ்டனுக்கு எதிரில் முகவாய் கட்டையற்ற பல் நிறைந்த வாயுள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். யாருக்கும் எவ்வித கெடுதியும் செய்யாத பூனை போல இருந்தான் அவன். அவன் கன்னத்தில் சதை தொங்கியது. அவனுடைய சாம்பல் நிற கண்கள் அங்கும் இங்கும் பயந்த மாதிரியில் திரிந்தன. யாரையும் நிமிர்ந்து நேராக பார்க்காமல் கண்களை திருப்பிக் கொண்டான் அவன். கதவு திறந்தது. இன்னொரு கைதி கொண்டு வந்து விடப்பட்டான். அவன் தோற்றமே வின்ஸ்டனை பயமுறுத்தியது. மிகவும் சாதாரணமான தாழ்ந்த பாவமுள்ள மனிதன் அவன். யாராவது இன்ஜினியர் அல்லது அது சம்பந்தப்பட்ட தொழிலாளியாக இருப்பான். அவன் முகம் எப்படி இழைத்திருந்தது! மண்டையோடு தெரிகிற அளவுக்கு இழைத்திருந்தது. சதை பற்றே இல்லாத முகத்தில் வாயும் கண்களும் மிகவும் பெரிதாக தெரிந்தன. கண்களில் ஒரு வெறுப்பு உணர்வு, கொலை செய்யவும் துணிகிற ஒரு வெறுப்பு உணர்வு நிறைந்திருப்பது போல இருந்தது. வின்ஸ்டனுக்கு சிறிது தூரத்தில் உட்கார்ந்தான் அவன்.
அவனை இரண்டாம் தரம் நிமிர்ந்து பார்க்கவில்லை வின்ஸ்டன். மறுபடியும் பார்க்காவிட்டாலும் கூட அந்த முகமும் மண்டையும் அவன் கண்ணை விட்டு அகல மறுத்தன. கொஞ்ச நேரம் கழித்துதான் அந்த முகமெளிவின் காரணம் அவனுக்கு புரிந்தது. அந்த மனிதன் பட்டினி கிடந்த செத்துக் கொண்டிருந்தான். எல்லோருடைய மனதில் அந்த எண்ணம் அதே சமயத்தில் உதித்தது போலும் பலகையில் உட்கார்ந்தவர்கள் எல்லோரும் ஒரு தரம் ஆடி அசைந்தார்கள். முகவாய்க்கட்டை இல்லா மனிதன் அடிக்கடி அந்த எலும்பு மனிதன் பக்கம் திரும்பினான். ஏதோ பெரும் தவறு செய்துவிட்டவன் போல உடனேயே முகத்தை திருப்பிக் கொண்டு விடுவான். அடிக்கடி அவன் தன் ஆசனத்திலிருந்து நகர்ந்து நகர்ந்து அவஸ்தைப்பட்டான். கடைசியில் அவன் எழுந்து அந்த மெலிந்த மனிதனை அணுகினான். தன் சட்டை பைகளில் கைவிட்டு வெட்கப்படுகிற ஒரு பாவத்துடன் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அவன் பக்கம் நீட்டினான். டெலிஸ்கிரீன் காது பிளவு பட கூச்சலிட்டது. முகவாய்க்கட்டை ஏற்ற அந்த மனிதன் ஸ்தம்பித்து நின்றான். மெலிந்தவன் அந்த ரொட்டியை அங்கீகரிக்க மறுப்பவன் போல தன் கைகளை முதுகு பக்கம் வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். பம்ஸ்டெட் என்றது குரல். 2613 பம்ஸ்டெட் ஜே, அந்த ரொட்டியை கீழே போடு. முகவாய்க்கட்டையற்ற அந்த மனிதன் ரொட்டியை கீழே போட்டான். நிற்கிற இடத்திலேயே நில், கதவு பக்கம் பார், அசையாதே என்றது டெலிஸ்கிரீன் குரல். முகவாய்க்கட்டையற்ற மனிதன் சொன்னபடி செய்தான். அவன் கண்ணத்து சதைகள் தாமாக ஆடின. கதவு கிளாங் என்று திறக்கப்பட்டது. வாலிப அதிகாரி உள்ளே வந்து ஒதுங்கி நின்றான். ராட்சசன் போன்ற ஒரு தடியன் உள்ளே வந்து முகவாய்க்கட்டையற்ற மனிதன் முன் நின்றான். அதிகாரி சைகை காட்டியதும் ஓங்கி முகவாய்க்கட்டையற்ற மனிதன் வாயில் ஒரு குத்து வைத்தான். அவனை ஆகாசத்தில் தூக்குவது போல இருந்தது அந்த அடியின் வேகம். அவன் உடல் பறந்து போய் கக்கூஸ் பானை மேல் மோதி சரிந்தது. மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வழிய பிரக்னையற்றவன் போல கிடந்தான். மெதுவாக அவன் முனகினான். பிறகு புரண்டு கைகளாலும் கால்களாலும் தரையை துழாவிக் கொண்டு எழுந்தான். செயற்கை பல் செட்டு ஒன்று இரத்தத்தோடு அவன் வாயிலிருந்து கீழே விழுந்தது. கைதிகள் அசையாமல் உட்கார்ந்திருந்தனர். முகவாய்க்கட்டையற்ற மனிதன் எழுந்து தன் இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். முகத்தில் ஒரு பாகம் சிவந்து விட்டது. நன்றாக சிவந்த ஒரு ஓட்டையாக அவன் வாய் இருந்தது. வாயிலிருந்து இரத்தம் அடிக்கடி வழிந்தோடியது. தன்னை மற்றவர்கள் எவ்வளவு கேவலமாக எண்ணினார்கள் என்று பார்க்க விரும்பியவன் போல அவன் ஒவ்வொருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. அதிகாரி மெலிந்த மனிதனை காட்டினான். 101 அறை என்றான். மெலிந்தவன் உடனேயே துள்ளி எழுந்தான். அவன் தரையில் மண்டியிட்டு கெஞ்சினான். கைகளை கூப்பிக் கொண்டு கெஞ்சினான். தோழரே, அதிகாரியே என்று கூவினான் அவன். என்னை இங்கே மறுபடியும் இட்டு போகாதே. எனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிட்டேன். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? எது வேண்டுமானாலும் எழுதி தாருங்கள், நான் கையெழுத்திடுகிறேன். 101 நம்பர் அறை என்றான் வாலிப அதிகாரி மீண்டும். நம்ப முடியாத ஒரு வர்ணம் பெற்றது அந்த மனிதனின் முகம். பச்சை வர்ணம் அது. உண்மையிலேயே பச்சையாக மாறியது அவன் நிறம். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று கூறினான் அவன். பல வாரங்களாக பட்டினி போட்டீர்கள், முடித்து விடுங்கள். என்னை கொன்றே விடுங்கள், சுட்டு விடுங்கள், தூக்கு போட்டு விடுங்கள். அடிமை பண்ணையில் 25 வருடங்கள் விதியுங்கள். வேறு எவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், காட்டி தருகிறேன். யார் வேண்டும் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கிறார்கள். குழந்தைகளில் பெரியதற்கு வயது 6 ஆகிறது. என் கண்முன் அவர்களை கொல்லுங்கள். ஆனால் 101 மட்டும் வேண்டாம். 101 அறை என்றான் அதிகாரி மீண்டும். மற்ற கைதிகளை உதவி கேட்பவன் போல திரும்பி திரும்பி பார்த்தான். தனக்கு பதில் வேறு யாராவது போக மாட்டார்களா என்று சிந்திப்பவன் போல மாறி மாறி ஒவ்வொருவரையும் பார்த்தான் அவன். முகவாய்க்கட்டையற்ற அந்த மனிதன் பக்கம் மெலிந்த கையை நீட்டி கொண்டு சொன்னான். அவனை எடுத்து போங்கள். என்னை எதற்காக அழைத்து போகிறீர்கள் என்றான் அவன். முகத்தில் குத்தை வாங்கிக் கொண்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமோ? அவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். அவன்தான் கட்சியின் எதிரி, நான் அல்ல. காவலாளிகள் முன்னால் வந்தார்கள். அவன் மீண்டும் கத்தினான். உங்கள் காதில் அவன் சொன்னது விழவில்லை. அந்த சமயம் பார்த்து டெலிஸ்கிரீன் வேலை செய்யாதிருந்து விட்டது. அவனைத்தான் நீங்கள் அழைத்து போக வேண்டும், என்னை அல்ல. 2 காவலாளிகள் அவன் கைகள் 2 பிடித்துக் கொண்டனர். பலகையில் கால்களில் ஒன்றை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நகர மறுத்தான் அவன். வார்த்தைகளற்ற ஒரு ஊழையிடத் தொடங்கிவிட்டான். மிருகம் போல ஊழையிட்டான். அவனை பிடித்து இழுத்தார்கள் காவலாளிகள். அதிசயத்தக்க பலத்துடன் அவன் கையை விட மறுத்தான். 20 வினாடிகள் அவர்கள் பிடித்து இழுத்த பின் தான் அவன் பிடித்தளறுகிற மாதிரி இருந்தது. மற்ற கைதிகள் மடியில் கைகளை வைத்துக் கொண்டு நேரே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஊழையிடுவது நின்றது. பிறகு வேறு ஒரு தினசாக கதறினான் அவன். ஒரு காவலாளியின் கனத்த கால்பூட்ஸ் அவன் கைவிரலை ஒடித்துவிட்டது. அவனை எழுப்பி நிறுத்தி வைத்தார்கள். 101 அறை என்றான் அதிகாரி கோபத்தோடு. மனிதனை இழுத்து சென்றார்கள். அவனால் நேராக நடக்க முடியவில்லை.
தலை தொங்க உடிந்த கைவிரல்கள் தொங்க தெம்பில்லாமல் போனான் அவன். வெகு நேரமாயிற்று. மிளிந்தவன் போன போது நள்ளிரவென்று வைத்துக் கொண்டால் இப்போது காலை நேரம். வின்ஸ்டன் தனியாக இருந்தான். மணிக்கணக்காக அவன் தனியாக இருந்தான். குறுகிய பலகையில் உட்காருவது சிரமமாக இருக்கிறது என்று எழுந்து இரண்டு தரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். டெலிஸ்கிரீன் அவனை திட்டவில்லை. முகவாய்க்கட்டை இல்லாத மனிதன் போட்ட இடத்திலேயே அந்த ரொட்டி துண்டு இன்னமும் கிடந்தது. அதை பார்க்காதிருப்பதற்கே அவன் வெகுவாக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போது பசி மறைந்து தாகம் தோன்றிவிட்டது. அவன் வாய் உலர்ந்து விட்டது. கெட்ட நாற்றத்துடன் அவன் நாக்கு மேல் தட்டில் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த முணுமுணுப்பு சப்தமும் மாறாத அந்த வெளிச்சமும் அவனுக்கு ஒரு விதமான மயக்கத்தை தந்தன. தலைக்குள் ஒரு சூன்யமான பிரதேசம் இருப்பது போல அவன் உணர்ந்தான். உடம்பெல்லாம் வலிக்கிறது என்று எழுந்திருப்பான். தலை சுற்றுகிறது என்று உடனேயே உட்கார்ந்து விடுவான். உணர்ச்சிகளை, களைப்பை, வலியை கொஞ்சம் அடக்கிக் கொண்டால் உடனே பீதி திரும்பிவிடும். ஓபிரையனையும் கழுத்து சீவும் கத்தி பற்றியும் மங்கிக் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையோடு அவன் நினைத்தான். உணவில், அதாவது எப்போதாவது யாராவது அவனுக்கு உணவு தந்தார்களானால் அதில் கத்தி வரலாம். ஜூலியாவை பற்றி அவன் நினைத்தான். அவளும் எங்கேயோ இத்தனை அவஸ்தைகளையும் பட்டுக்கொண்டுதான் இருப்பாள். அவனை விட அதிகமாக அவஸ்தைப்பட்டாளோ என்னவோ. இந்த வினாடி அவள் வலி தாங்காமல் அழுது கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாளோ என்னவோ அவன் சிந்தித்தான். என் கஷ்டம் அதிகரிப்பதால் அவள் கஷ்டம் குறையுமானால் என் கஷ்டம் அதிகரிப்பதற்கு நான் சம்மதிப்பேனா? சம்மதிப்பேன். ஆனால் அது யோசிக்காமல் செய்த முடிவை தவிர உள்ளத்துடன் செய்ததல்ல. அதுதான் நியாயம் என்று அவன் உணரவில்லை. வலியையும் வலியின் எதிர்பார்ப்பையும் தவிர இங்கு வேறு எதையும் உணர முடியாது. தான் வலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அது அதிகரிக்க வேண்டும் என்று எந்த மனிதனாவது விரும்ப முடியுமா? அந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்வதற்கில்லை. பூத் சப்தம் கேட்டது. உடனே கதவு திறந்தது. ஓபிரையன் உள்ளே வந்தான். திடுக்கிட்டு எழுந்தான் வின்ஸ்டன். அவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியத்தை மறந்துவிட்டான். டெலிஸ்கிரீன் இருந்ததை பல வருடங்களில் முதல் தடவையாக அவன் மறந்துவிட்டான். உன்னையும் பிடித்து விட்டார்களா என்று கூவினான். பல நாட்களுக்கு முந்தையே என்னை பிடித்து விட்டார்கள் என்றான் ஓபிரையன் லேசான கேலி சிரிப்புடன். அவன் நகர்ந்தான். அவனுக்கு பின்னால் ஒரு போலீஸ் தடியன் நின்றான். கையில் ஒரு நீண்ட தடியுடன் நின்றான். உனக்கே இது தெரியும் வின்ஸ்டன், உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே என்றான் ஓபிரையன். ஆம், இப்போதுதான் புரிந்தது வின்ஸ்டனுக்கு. எப்போதுமே தெரிந்த விஷயம்தான் அது. ஆனால் அதை பற்றி சிந்திக்க இப்போது நேரமில்லை. அவன் கண்கள் போலீஸ் தடியனின் தடியின் மேல் சென்று லயித்தன. அது எங்கே விழும்? தலையில், காதில், தோளில், காலில்? தோளிலும் முன்னங்காலிலும் விழுந்த தடி. வலி தாங்காமல் கைகளால் மரத்து போனவன் போல மண்டியிட்டான் அவன். எங்கும் ஒருவித மஞ்சள் வெளிச்சம் பரவி நிற்பது போல இருந்தது. ஒரு அடி இவ்வளவு வலி தர முடியும் என்று எதிர்பார்த்திருக்கவே முடியாது. மெதுவாக நினைவு வந்தபோது எதிரில் இருவரும் நின்று தன்னை பார்ப்பது அவன் கண்ணில் பட்டது. அவன் துடிப்பதைக் கண்டு நகைத்தான் போலீஸ் தடியன். ஒரு கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. அவனால் தன் வலி அதிகரிப்பதை விரும்ப முடியாது. வலி நிற்க வேண்டும் என்று விரும்பலாமே தவிர அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புவது சாத்தியமே இல்லை. உடல் வலியைப் போல துக்கம் நிறைந்தது உலகில் வேறு எதுவும் இல்லை. வலியை அனுபவிக்கும் போர் வீரனாக இருப்பது சாத்தியமில்லை. தரையில் உருண்டு புரண்டு கொண்டே இந்த வலியை அனுபவித்த வீரனாக எப்படி இருக்க முடியும் என்று எண்ணினான் வின்ஸ்டன். அவனுடைய இடது கை முறிந்தே போய்விட்டது. அதை தன் வலது கையால் பற்றி கொண்டே தரையில் புரண்டான்.